வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் மதுசினி. பாகிஸ்தானில் இராணுவத்தின் ஆதரவு இல்லாமல் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது என்று கூறப்படும் கருத்தை மறுத்துள்ளார் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான். தமது அரசின் உத்தரவுகளையே நாட்டின் இராணுவம் நிறைவேற்றுவதாகவும் அவர் கூறினார். அத்துடன் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் தனது நிர்வாகத்திற்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் இடையே விரிசலை உருவாக்க எதிர்க்கட்சிகள் விரும்புவதாக கூறினார். இஸ்லாமாபாத்தில் பத்திரிகையாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் நாட்டின் இராணுவ தலைமையுடன் நடத்திய சந்திப்புகள் குறித்து தாம் நன்றாகவே அறிந்திருப்பதாகவும், அந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்பது குறித்து தமக்கு தெரியும் என்றும் கூறினார். பாகிஸ்தான் இராணுவம் தொடர்ந்து ஜனநாயகத்தை ஆதரித்து வருவதாகவும், அவரது வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து அதை நிறைவேற்றுவதாகவும் பிரதமர் கான் கூறினார். எனது அரசாங்கத்திற்கும் இராணுவத்திற்கும் இடையிலான முன்னோடியில்லாத நல்லிணக்கத்தை காண எதிர்க்கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை. எமக்கிடையே உள்ள உறவால் மகிழ்ச்சியடையாத அவர்கள் சிவில் அரசாங்கத்துக்கும் இராணுவ தலைமைக்கு இடையே ஒரு பிளவை உருவாக்க விரும்புகின்றார்கள் என்று அவர் கூறினார். நான் கேட்பதை இராணுவம் 100% செய்கின்றது. சீக்கிய யாத்ரீகர்களுக்காக கர்த்தார்பூர் நடைபாதை திறக்க விரும்புவதாக நான் கூறியதை இராணுவம் செயற்படுத்தியது. ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா குறித்த கொள்கைகள் மற்றும் பல முக்கிய விஷயங்களில் எனது முடிவை இராணுவம் கௌரவித்து ஏற்றுக்கொண்டது. நவம்பரில் நடந்த கில்கிட் பல்டிஸ்தான் சட்டமன்ற தேர்தல் குறித்து பேசிய கான், கில்கிட் பல்டிஸ்தானில் அமைதியின்மையை உருவாக்க இந்தியா விரும்புவதாக கூறினார். இந்தியாவுக்கு அங்குள்ள ஆர்வம் குறித்து எந்த ஆதரவையும் கொடுக்காத அவர், கில்கிட் பல்டிஸ்தானில் இந்தியாவின் வளர்ந்து வரும் ஆர்வத்தை தனது அரசாங்கமும் பாகிஸ்தான் இராணுவமும் நன்றாகவே அறிந்திருப்பதாக அவர் கூறினார்.